சாப்பிடலாமா? காய வச்சு சாப்பிடலாம். காய வச்சு சாப்பிடணுமா? இதை கொக்கு போடணும், அப்படியே நேச்சுரலாக கிடைக்குது பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்னி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னி நான் வந்து மூணார் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ மூணாரில் பார்த்தீங்கன்னா நான் சுற்றி பார்க்குற இடம் நிறைய இடம், நிறைய இடம் சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். அதர்வள்ளி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுகுமலை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். எந்த இடமும் வந்து எங்களால் போகவே முடியல, ஏன்னா மூணாரில் செம மழை. ஸோ மழை டைமாக இருக்கிறதுனால வந்து சில இடத்துக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க, சில இடத்துல அலோவ் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து மழை டைமாக இருக்கிறதுனால வந்து மழை டைமில் வெளியே எங்கனா சுற்றினா கரெக்டாக இருக்காது. ஏன்னா நாங்கள் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், கார் சில இடத்துல வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணாரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் நான் நேற்று பாயிண்ட் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருந்தாலும் ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் பிளேஸ் போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணோம், போக முடில. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாகமான் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா வாகமான், வாகமானில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங்லாம் போகலாம் ஜாலியாக அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே ஒரு ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம், அங்கே ஒருத்தர் கால் பண்ணி நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, நம்ம அந்த வாகமான் போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் போகிற வேலை, இடிக்கு போகிற வேலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபால்ஸ் ஒரு ரிவர் மேலே ஒன்று பார்த்தோம். பார்த்துட்டு இருந்தால் பேச இல்லை, செம்மையாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வாழ்ந்து வேறு செம்மையாக இருக்குது. மழைன்றதுனால தான் வந்து இங்கே வந்து செம தண்ணி வந்துட்டுருக்கு. மழை இல்லைனா கம்மியாக தான் வருமா, இந்த டைம் வந்து சரியான மழை, அதனால் வந்து செம்மையாக இருக்குது. இப்போ கேரளானாலே வந்து வேறு லெவலில் இருக்கும் இல்லையா? ஸோ அதுமாதிரி இருக்குது. இப்போ வாங்க அப்படியே போகிற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். ரூட்டில் தான் போனோம், ஆனால் ரூட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ரூட்டு மாதிரி தான் இருக்குது. மூணாறுலேருந்து கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஊர் உள்ள போகிற மாதிரி ரூட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த ரூட்டில் தான் போகணுமா, இன்னும் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் போனோம். இப்போ வாங்க கிளம்பலாம். காய்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா கள்ளக்குத்து டேம் தான் வந்திருக்கோம். ஸோ டேம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ தண்ணி அங்கே ஃபுல்லாகிடுச்சுன்ட்டு டேம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த சைட்லேயும் வந்து டேம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இருங்க, நான் உங்களுக்கு வந்து வந்து எலிகாமில் வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். செம்மையாக இருக்குது பாருங்கள், பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள். சாப்பிடலாமா? காய வச்சு சாப்பிடலாம். காய வச்சு சாப்பிடணுமா? இதை கொக்கு போடுறோம், அப்படியே நேச்சுரலாக கிடைக்குது பாருங்க. இது எந்த மரத்துலேருந்து கிடைச்சிது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த மரத்தில் காய்க்குது. இதுதான் உங்களுக்கு இது பாருங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அந்த பழம் வந்து அப்படியே பழுத்து இருக்குது, அப்படியே பழுத்து அப்படியே இருக்குது. ஸோ இதை காயாக இது பண்ணிடுவாங்க. இது வந்து என்ன பண்ணோம்னா அது பதப்படுத்தணுமா. என்ன இது? ஒன்றுமே இல்லை, இதில் ஒன்றும் இருக்காது. இதுதான் கொக்கோ. இது சாப்பாடா இது? ஆமாம், இது காயினும் அப்படியே இருங்க. சாப்பிடப்படியா? இது பற்றி அப்படி சாப்பிட வேண்டியதான். ஏதோ நீ சாப்பிடு விஷ மாதிரி. இல்லை இல்லை.
நம்ம இப்போ வந்து இடுக்கி டேம் கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம அங்கேருந்து இடுக்கி வந்தோம் இல்லையா. ஸோ இடுக்கி வந்து இடுக்கி டேம் ஒன்று இங்கே இருக்குது. ஆனால் என்னென்னா இது வந்து இந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரோடான். ஸோ அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரைவேட்டான். நம்ம உள்ளே வந்து மொபைலு அப்புறம் கேமரா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகலாம். உள்ள அலோடே கிடையாது. அது வந்து முல்லை பெரியார் டேம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த முல்லை பெரியார் டேம் மூலம் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த டேமில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து உள்ளே அலோவ் பண்ண முடியாது. ஃபோன் மொபைலெலாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டாங்க. ஸோ நம்ம பண்ணுவோம், நம்ம வந்து ஏதாச்சும் ஹெலிகாப்டர் எடுக்க முடியாதுன்னு பார்க்கலாம். முடியலனா இந்த டேம் வந்து உங்களுக்கு காட்ட முடியாது. இருக்கிறதுல வந்து பெரிய டேம் இதானா. ஓகே, போய் பார்ப்போம் எப்படி. கைஸ் இப்போ நம்ம வந்து அந்த இடுக்கி டேம் உள்ள தான் என்ட்ரி ஆனோம். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மொபைல் கேமரா எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப செக்யூராக வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து மொபைல் ஃபோன் அது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப பெரிய டேம் இது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளா கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பெரிய டேமாக இருக்குது. செம பெருசாக இருந்துச்சு. இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டேம்லேயே நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நடந்தே போனோம். அப்போ தான் செமையாக இருந்தது. ஸோ நாங்கள் போகிற டைமில் மழையும் பெஞ்சிச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது. வீடியோ எடுத்து தான் செம்மையான ஒரு ஃபுட்டேஜ் அது. ஸோ எடுக்க முடியல, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் வீரமணி. பை பை பை.